சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். மத்திய அரசின் மூன்று வேளாண் சட்டங்கள் வாபஸ் பெற்றதற்கு பல்வேறு தரப்பினரும் கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் சென்னை பூவிருந்தவல்லி அடுத்த திருமழிசையில் வேளாண் சட்டத்தை வாபஸ் பெறப்பட்டதை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். திருவள்ளூர் மாவட்ட மகளிர் இணை துணை செயலாளர் மேகலா தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திராவிடமணி, பூவிருந்தவல்லி சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். அறிவித்த ஐந்து வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டி டெல்லியில் கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேல் போராடி வந்த விவசாய பெருங்குடி மக்கள் விவசாயிகள் கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல் இறந்து போனார்கள். 100 பேரை பலி வாங்கி காலதாமதமாக மத்திய அரசு மோடி அரசாங்கம் இந்த 3 சட்டங்களையும் திரும்ப பெற்றிருக்கிறது. இந்த சட்டங்களை திரும்ப பெற்றிருக்கிறது என்று வார்த்தையில் சொன்னால் மட்டும் பத்தாது. இந்த சட்டங்களை நாடாளுமன்ற அவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். மேலும் 2 சட்டங்களையும் ரத்து செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். அந்த விவசாய போராட்டத்தில் இறந்த குடும்பத்திற்கு அரசு கல்வி மற்றும் ஊக்கத்தொகையை தந்து அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் உதவிகரம் நீட்ட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக வேண்டுகோள் விடுக்கின்றோம். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே இலுப்பைத்தோப்பு பகுதியில் கெடிலமாற்றில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ப. தாமரச்செல்வன் சந்தித்து ஆறுதல் கூறினார். அவர்கள் உடனடியாக தடுப்பணை கட்ட வேண்டும் என்று முறையிட்டார். நிகழ்ச்சியில் புதுவை மாநில செயலாளர் அகன், நெல்லிக்குப்பம் நகர செயலாளர் புலிக்கொடியன், தமிழக வாழ்வுரிமை கட்சி மாநில நிர்வாகி தலித் சக்திவேல் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றனர். இதேபோல் நெய்வேலி ஆதண்டார் கொல்லையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தனவேல் தீபலட்சுமி ஆகியோர் நிலத்தை கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ப. தாமரச்செல்வன் மற்றும் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் துரை மருதமுத்து ஆகியோர் பார்வையிட்டு ஆறுதல் கூறி நிவாரணம் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை செயலாளர் குரு கோபால், அகன் விருதாச்சலம் தொகுதி அமைப்பாளர் ரமேஷ், ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் அசுரன், நெல்லிக்குப்பம் நகர செயலாளர் புலிக்கொடியன், குழந்தைராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட களக்காட்டூர் ஊராட்சிக்குட்பட்ட குருவிமலை பகுதியில் வாழும் இருளர் மற்றும் நரிக்குறவா பழங்குடி காஞ்சி போராளிதா பார்வைந்தன் ஒருங்கிணைப்பில் மக்கள் மன்ற ஒருங்கிணைப்பாளர்கள் மகேஷ், ஜெஸ்ஸி அவர்கள் தலைமையில் புத்தேரி விசிக தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் பெஸ்ட் விமல்ராஜ், 12வது வார்டு வி பன்னீர்செல்வம், புத்தேரி காட்சி ஊடக மாவட்ட அமைப்பாளர் கனகராஜ், கட்டவாக்கம் சரவணன், களியனூர் புருஷோத்தமன் ஆகியோர் இன்று 3வது நாளாக மதிய உணவு வழங்கினர். மதுரை தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உள்ளாட்சித் தேர்தல் குறித்து ஆலோசனைக் கூட்டம் அவனியாபுரத்தில் நடைபெற்றது. தெற்கு மாவட்ட செயலாளர் இன்குலாப் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை செயலாளர் கனியமதன் கலந்து கொண்டு உள்ளாட்சித் தேர்தலில் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பகுதிகளிலும் மதுரையில் 100 வார்டுகளில் கட்சியின் வெற்றி வாய்ப்பு குறித்து கட்சி பொறுப்பாளர்களிடம் கலந்து ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் துணை பொதுச் செயலாளர் வில்லவன் கோதை, தெற்கு மாவட்ட ஒன்றிய செயலாளர் பாலா உள்ளிட்ட கட்சியினர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி தொகுதிக்குட்பட்ட எல்லன்புரம் ஊராட்சியில் வசிக்கும் இருளர் சமூகத்தினரை காலி செய்ய சொல்லி ஆதிக்க சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தொந்தரவு தருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் திருமார்வன் தலைமையில் வட்டாட்சியரிடம் கோரிக்கை வைத்தார். அதன் விளைவாக அவர்களுக்கு அரசிடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அந்த இடத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் திருமார்வன், தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி மாவட்ட செயலாளர் ஷேக் நூருதீன், புரட்சி பாபு, சுரேஷ் ஆகியோர் ஆய்வு செய்தனர். தென்காசி மாவட்டம் மேலகரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் திமுக ஏற்பாட்டில் இலவச கண் மற்றும் இரத்த பரிசோதனை முகாம் தனியார் பள்ளியில் நடைபெற்றது. இந்த கண் பரிசோதனை முகாமை திமுக தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் சிவபத்மநாபன் துவக்கி வைத்தார். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் டேனி அருள்சிங் அவர்கள் தலைமை தாங்கினார். இதில் விசிக மாவட்ட துணை செயலாளர் சித்திக், ஒன்றிய செயலாளர் பிரபாகர், தமிழ்ச்செல்வன், பார்த்திபன், சந்திரன், செலத்துறை ஆகியோர் கலந்து கொண்டனர்.
தென்காசி மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் வீராசாமி தலைமையில் மாவட்ட துணை செயலர் சித்திக் முன்னிலையில் காட்டுநாயக்கன் சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா சாதி சான்றிதழ் இலவச வீடுகள் வழங்கும் திட்டத்தில் முறைகேடு ஆகியவை குறித்து விசாரிக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. இதில் விசிக மாவட்ட அமைப்பாளர் தமிழ்ச்செல்வன் சுரேஷ் ராஜா பார்த்திபன் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள நா முத்தையாபுரத்தைச் சேர்ந்த தலித் இளைஞர் சிவச்சந்திரன் என்பவரை திருச்செந்தூர் ஆதிக்கசாதி வீரர்கள் தாக்குதல் நடத்தியதை கண்டித்தும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு மறுத்த காவல்துறை மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷ் சிங் அவர்களை கண்டித்து தூத்துக்குடி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் காவல் கண்காணிப்பாளர் அலுவலக முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இளஞ்சிறுத்தைகள் மாவட்ட அமைப்பாளர் விடுதலை செழியன், திருச்செந்தூர் ஒன்றிய செயலாளர் சங்க தமிழன், உடன்குடி ஒன்றிய செயலாளர் தமிழ் வாணன், முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் ரகுபரன், தனுஷ்கோடி ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் தலித் கூட்டமைப்பு சார்பில் அரசியல் பயிலரங்கம் பாராட்டு விழா விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் பகுஜன் சமாஜ்வாதி மாவட்ட தலைவர் பிச்சை, இந்திய குடியரசு மாவட்ட தலைவர் தயாளன், கவிஞர் யாழன் ஆதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சமூகவியலாளர் தாயப்பன், அழகிரிசாமி, அழகிய பெரியவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையம் தாலுக்காவுக்குட்பட்ட ஏதாப்பூர் பேரூராட்சி நான்காவது வார்டு எம் ராஜநகர் சி பகுதியைச் சேர்ந்த ஆதிதிராவிட மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க ஏற்பாடு செய்வதாக உத்தரவாதம் அளித்த வருவாய் கோட்டாட்சியர் எந்தவொரு நடவடிக்கை மேற்கொள்ளாமல் மெத்தனம் காட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் எம் ராஜநகர் சி பகுதியைச் சேர்ந்த ஆதி திராவிடர் மக்களுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சேலம் கிழக்கு மாவட்ட நில உரிமை மீட்பு இயக்க துணை அமைப்பாளர் அம்மாஸ் என்கிற மனோஜ், அம்பேத்கர் மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் வி சுந்தர் என் ஆகியோர் பங்கேற்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வது குறித்தும் பட்டா வழங்காத அதிகாரிகளை கண்டித்தும் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் தலைமையில் டிசம்பர் 6ஆம் தேதி சாகும் வரை உண்ணாநிலை போராட்டம் நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டது. சாகும் வரை உண்ணாநிலை போராட்டத்தை நடத்தி நிலத்தை மீட்போம் என்று அப்பகுதிகள் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றி இந்த தீர்மானத்தினுடைய நகலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவருக்கும் சிதம்பரத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுச்சி தமிழர் தலைமையிலே ஒரு மிக பிறகு சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி நாங்கள் போராட்டத்தின் மூலம் அந்த நிலத்தை மீட்டெடுப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். உயிரில் உயிரான விடுதலை சிறுத்தைகளை